குட் கேமியோவில் கலக்கிய த்ரிஷா ஒரே ஒரு பாட்டுக்கு வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சமூக ஊடகங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. தளபதி விஜயின் குட் திரைப்படத்தில் பிரபல நடிகை த்ரிஷா மட்டை என்கின்ற பாடலில் கேமியோ ரோலில் தோன்றி அசத்தினார். இந்நிலையில்தான் தமிழ் திரையுலகில் துணை நடிகையாக அறிமுகமாகி அதன் பிறகு சிறப்பான பல கதாபாத்திரங்களில் நடித்து இன்று கோலிவுட் உலகின் குயின் என்ற அந்தஸ்தில் இருக்கும் நடிகை த்ரிஷா, தமிழ் திரையுலகை பொறுத்தவரை உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தல அஜித், சூர்யா, ஆர்யா, தனுஷ், சிம்பு என அனைத்து முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்துள்ள வெகு சில திரைப்படங்களில் த்ரிஷாவும் ஒருவர். கடந்த 2004 தளபதி விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படத்தில் தான் முதல் முறையாக அவருடன் நாயகியாக நடித்து அசத்தினார். அது மட்டுமல்லாது கில்லி திரைப்படம் பட்டித்தொட்டி இயங்கும் மெகா ஹிட் ஆன நிலையில் அந்த ஜோடி தமிழ் சினிமாவின் சிறந்த ஆன்ஸ்கிரீன் ஜோடியாக மாறியது. அதைத் தொடர்ந்து திருப்பாச்சி, குருவி மற்றும் ஆதி உள்ளிட்ட திரைப்படங்களில் தொடர்ச்சியாக இணைந்து நடித்து வந்த த்ரிஷாவும் விஜயும் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒன்றாக நடித்த திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் வெளிவந்த லியோ. கடந்த 2023 வெளியாகி உலகளவில் மெகா ஹிட் ஆன இந்த திரைப்படத்தில் த்ரிஷாவின் கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. லோகேஷின் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் மீண்டும் த்ரிஷா இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டும் வருகிறது. இந்த சூழலில் தான் தளபதி விஜய் தனது சினிமா பயணத்தின் இறுதி அத்தியாயத்தில் பயணித்து வரும் நிலையில் அண்மையில் அவருடைய நடிப்பில் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட் என்கின்ற திரைப்படம் உலகளவில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் அந்த திரைப்படத்தில் பல சிறப்பான கேமியோக்கள் அமைந்த நிலையில் மட்டை என்கின்ற பாடலில் நடிகை த்ரிஷா விஜயோடு இணைந்து நடனமாடியது, குறிப்பாக கில்லி பட பாடலை ரீமேக் செய்து என்பது பலருடைய கவனத்தை ஈர்த்தது. ஒருவேளை தளபதி விஜயின் 69வது திரைப்படத்தில் த்ரிஷா நடிக்கவில்லை என்றால் இதுவே விஜயும் த்ரிஷாவும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் கோட் திரைப்படத்தில் ஒலித்த மட்டை பாடலுக்கு நடிகை த்ரிஷா பெற்ற சம்பளம் குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை என்றாலும் கிடைக்கப்பெற்றிருக்கும் தரவுகளின்படி இந்த பாடலில் நடனமாட நடிகை த்ரிஷா சுமார் 1.2 கோடி சம்பளமாக பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நடிகை சமந்தா சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான புஷ்பா படத்தில் ஒலித்த ஊன் சொல்றிய மாமா பாடலில் நடனமாட சுமார் 3 கோடி சம்பளமாக பெற்றதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆகவே அதை ஒப்பிடும் பொழுது நடிகை த்ரிஷா குறைந்த அளவிலான சம்பளத்தையே பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.